ஒருவேளை இன்றைக்கு இக்கட்டென்று வேதனைப்படுகிறாயா, இக்கட்டென்று கண்ணீர் விடுகிறாயா, ஓ இந்த இக்கட்டிலிருந்து யார் விடுவிக்க கூடும் என்று சொன்னாய். உனக்கு இக்கட்டு வந்தால் தேவனை நோக்கி முறையிடு. தானியல் ஜெபித்தது போல உன் வாழ்க்கையில ஜெபம் அதிக தேவைப்படுகிறது. ஜெபிக்கிற மனிதர்கள் இன்னைக்கு குறைவு, தேவனை தேடுகிற மனிதர்கள் இன்னைக்கு குறைவாய் காணப்படுகிறார்கள். ஜெபி, கர்த்தர் உன் இக்கட்டிலிருந்து தானியலை விடுவித்த தேவ உன்னை விடுவிக்க வல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ எப்பேற்பட்ட இக்கட்டில் இருக்கிறாயோ, உன்னை கட்டி வைத்தாலோ கர்த்தர் உன்னை காக்க வல்லவர். பவுலும் சீலாவை விடுவித்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். ஆனால் மௌனமாய் உட்கார்ந்தால் அல்ல, உன் சொந்த காரியங்களை பார்த்தார் அல்ல, கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். இன்றைக்கு ஒருவேளை நீ சிறசால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிறசால் என்ற சபரமாக போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், வறுமைகள், அவிதமாக பலவிதமான காரியங்கள். உனக்கு சிறசாலை போல வாழ்க்கையா? உனக்கு போராட்டமா? நீ மௌனமாயிருந்தால் அவைகளில் இருந்து விடுவிக்க முடியாது. நீ தேவனை துதித்து பார், மேன்மை படித்து பார், மகிமை படித்து பார். கர்த்தரு நீ கட்டகளிலிருந்து விடுவிக்க வல்லவர். உன்னுடைய பிரச்சனையிலே போக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால முடியும். உன் போராட்டங்களை போக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால முடியும். ஏதோ தீராது என்று நினைக்கிறாது, தீர்க்க வைக்கிற தேவன். ஏதோ ஆகாது என்று நினைக்கிறாது, ஆகும்படியாய் செய்கிற தேவன். ஒன்று முடியாது என்று சொல்லி நினைக்கிறாயா, அது முடித்தே தீர்க்கிற தேவன். அல்லேலூயா. காரணம், நீ அவரை துதி, உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்ப வேண்டும் சொன்னார். வாயை திறந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு வாலிப சமுதாயத்திலே பாவம் சுற்றி கொண்டிருக்கிறது, பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமைகளாகிறார்கள், பாவத்திலே முடிக கொண்டிருக்கிறார்கள். பாவம் தன்னை தேடிக்கொண்டு வந்தாலும், அவிதமாக பாவம் தங்களை தேடுவதில்லை, தங்கள் ஒருவேளை தேடிக்கொண்டு வந்தாலும் அந்த பாவத்திலே முழுகுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் என்னை காண்கிற என்ற பயம் உன் வாழ்க்கையில் உண்டா? தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வு உன் வாழ்க்கையிலே உண்டா? எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு பாவ சிட்டின்பத்திலே முழுகிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப செல்வங்கள் பாவத்தின் சிட்டின்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, பாவம் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி நீ கர்த்தருக்கு பயந்து பார். கர்த்தருனை விடுவிக்க வல்லவர், உனக்கு வந்த இக்கட்டிலிருந்து உன்னை காக்க வல்லவர். தேவனுக்கு பயப்படுகிற உன்னை தேவன் உயர்த்துவார். அலுவலகத்தில் உன்னை உயர்த்துவார், உன் சமுதாயத்தில் உன்னை உயர்த்துவார். ஆனால் உனக்கு தேவ பயம் இருக்கும் பொழுதே கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தை வைப்பார். யோசேப்பின் வாழ்க்கை போல உன் வாழ்க்கை காணப்படுகிறதா? எல்லாமே சூன்யமாக இருக்கிறது, எல்லா இடத்துல சிக்கிக் கொண்டிருக்கிறேன். சிறசாலையின் வாழ்க்கையாக இருக்கிறது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது, தள்ளப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, செய்யாத பாவத்தை செய்தேனே என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் எனக்கு அன்பான தேவ ஜனமே, காத்திரு, பொறுமையாயிரு, தேவனுக்கு பயந்துரு, உன்னை தேவன் மேன்மையாக வைப்பார். ஹலேலூயா. நம்மை தாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் உயர்வான வாழ்க்கைக்கு கொண்டு போகிற தேவன். நீதிமான் இக்கட்டிலிருந்து காக்கப்படுகிற. பிரைஸ் தி லார்ட். ஹலேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கூட அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மாலை வழியில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உடைய வார்த்தைகள் அப்பா ஜீவனுள்ளவைகள், மாறாதவைகள், அது மனுஷனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீரே கிரிய நடப்பித்தலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில், ஆமேன். உட்காரவும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதிக்கு நேராக கடந்து போவோம். நீதிமான் காக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. யார் காக்கப்படுகிறான்? நீதிமான் காக்கப்படுகிறான். ஆம், என கண்பான தேவ ஜனமே, உலகத்தில் உண்மையாக வேதம் சொல்கிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பானா? நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் யார் நீதிமான்? நீதிமான் எப்படி காக்கப்படுகிறான்? யார் வேதத்தில் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 11:8 நாம் வாசிப்போம். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், அவன் இருந்த இடத்திலே துர்மார்கன் வருவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், அவன் இருக்கிற இடத்திலே துர்மார்கன் வருவான். கர்த்தர் நீதிமானை இக்கட்டிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பயங்கரமான அபத்தான சூழ்நிலையிலிருந்து தேவன் விடுவிக்கிறார். ஹலேலூயா. எவ்வளோ அற்புதமான வார்த்தை. இந்த மாலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இக்கட்டிலே காக்கப்படுகிறீர்களா? இக்கட்டிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர்
விடுவிக்கப்படுகிறார். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். வாசித்த பாப்பம் முதலாவது யாரை தேவன் விடுவித்தார்? அவிதமாக தானியேலின் புத்தகம் 6:19 வாசிப்போம். காலமே கிழக்கு வெளிக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனார். காலமே கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்பாகவே சிங்கங்களின் கபிக்கு தாவீது அவிதமாக ராஜா போனார் என்ற வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, தானியேலை தேவன் காத்தார். எங்கிருந்து காத்தார்? சிங்க கபியிலிருந்து தேவன் காத்தார். சிங்க கபியிலிருந்து தானியேலை விடுவித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு சிங்கம் காட்டில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது உண்மையாக ஒரு சிறு எலும்பு துண்டு கூட கிடைக்காது. ஆனால் சிங்க கபியிலே தானியேலை போடும் பொழுது காலமே ராஜா எழுந்து சிங்க கபிக்கு போகிறதாக வேதம் சொல்கிறது. அதே தானியேலின் புத்தகம் 6:24 வாசிப்போம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவருடைய குமாரர்களையும் அவருடைய மனைவிகளையும் சிங்கங்கின் கெபியிலே போட்டார்கள். அவர் கெபியின் அருகிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவருடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஹாலேலூயா! எத்தனை மகிமை நிறைந்த தேவன், எத்தனை மகிமை நிறைந்த தேவன். நீதிமான் நிக்கட்டிலிருந்து காக்கப்படுகிற துர்மார்கன விடத்தில் வருகிறான் என்று எனக்கு அன்பான தேவஜனமே, நீதிமானாயிருந்து 3 பணகுகளை திறந்து ஜெபிக்கிற அன்பான தேவ மனுஷன் தானியேல் ஒரு ஜெப வீரருங்க. இன்றைக்கு நாம் ஜெபிக்க நேரங்கள் கிடைத்தாலும் ஜெபிக்க மாட்டேன்கிறோம், ஜெபிக்க நேரத்தை இருந்தாலும் ஜெபிக்க மாட்டேன்கிறோம். ஆனால் தானியோலோ என்றால் இக்கட்டு வந்த சூழ்நிலையிலே, ஜெபிக்க கூடாதென்ற சூழ்நிலையிலே கூட தானியேல் 3 ஜெபிக்கிற மனுஷனாய் காக்கப்பட்டான். ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டு வந்தால், ஐயோ நான் ஒரு காரியம் அறியவில்லை, தேவன் ஏன் என்ன இக்கட்டிலிருந்து இப்படி விதமாக சிக்க வைத்தார் என்று சொல்லுவோம். தானியேல் ஒரு காலமும் கேட்கல, ஏன் எனக்கு இக்கட்டு வந்தது என்று சொல்லி கேட்கல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தானியேலோ என்றால் இக்கட்டான சூழ்நிலையிலே கூட கர்த்தரை நோக்கி பார்த்தால் அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தானியேல் ஜெபித்தான். தானியேல் ஜெபித்த மாத்திரத்தில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, யார் தானியேலுக்கு விரோதமாய் எழுந்தார்களோ, யார் தானியேலுக்கு விரோதமாய் சதி திட்டினார்களோ, யார் தானியேலுக்கு விரோதமாய் திட்டம் திட்டினார்களோ, அவர்களை ராஜா சொன்னாரு, நீங்கள் அந்த மனுஷர்களையும் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சிங்க கபி முன்பாக வந்தவுடனே சிங்கங்கள் அவர் மேலே பாய்ந்து ஒரு எலும்பு கூட இல்லாதபடி நொறுக்கி போட்டதா. எவ்வளோ பெரிய தேவன். அல்லேலூயா! ஒருவேளை இன்றைக்கு இக்கட்டென்று வேதனைப்படுகிறாயா, இக்கட்டென்று கண்ணீர் விடுகிறாயா, ஓ இந்த இக்கட்டிலிருந்து யார் விடுவிக்க கூடும் என்று சொன்னார். உனக்கு இக்கட்டு வந்தால் தேவனை நோக்கி முறையிடு. தானியேல் ஜெபித்தது போல உன் வாழ்க்கையில ஜெபம் அதிக தேவைப்படுகிறது. ஜெபிக்கிற மனிதர்கள் இன்றைக்கு குறைவு, தேவனை தேடுகிற மனிதர்கள் இன்றைக்கு குறைவாய் காணப்படுகிறார்கள். ஜெபி. கர்த்தர் உன் இக்கட்டிலிருந்து தானியேலை விடுவித்த தேவன், உன்னை விடுவிக்க வல்லவர். இரண்டாவதாக பார்ப்போம் அப்போஸ்தலர் 16:22 23:24 ஒவ்வொரு வசனமாய் வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்கள் அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவளை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலில் அரைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்க பார்க்கிற பவுலும் சீலாவும், எனக்கு அன்பான தேவ ஜனமே, பவுலும் சீலாவை தேவன் விடுவித்தார். அல்லேலூயா! அவர்கள் இக்கட்டான சூழ்நிலை, அவர்கள் ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனாலும் அவர்களை தேவனை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி துதிக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவளை அடித்து தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து சிறைச்சாலை போட்டதாக வேதம் சொல்லுகிறது. அவர்களை இரும்ப கழியில் அவ்விதமாக கட்டி போட்டார்கள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ எப்பேற்பட்ட இக்கட்டில் இருக்கிறாயோ, உன்னை கட்டி வைத்தாலோ கர்த்தர் உன்னை காக்க வல்லவர். பவுலும் சீலாவி விடுவித்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். ஆனால் மௌனமாய் உட்கார்ந்தால் அல்ல, உன் சொந்த காரியங்களை பார்த்தார் அல்ல, கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். அதே 16:25-26 வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாத்தையும்
திர உண்டது. எல்லாருடைய கட்டுகளை கழின்று போயிற்று. சில சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறசாலையின் கதவுகளை திறந்திருக்க கண்டார். கண்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் என கண்பான தேவ ஜனமே, முதலாவது ஒரு மனுஷன் ஜெபித்தான், ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான், தேவன் விடுவித்தார். இங்க பார்க்கிற பவுலும் சீலாவும் சிறசாலையிலே போட்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீ சிறசாலை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிறசால் என்ற சபரமாக போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், வறுமைகள், அவிதமாக பலவிதமான காரியங்கள், தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இங்க பார்க்கிற பவுலும் சீலா ஒரு தவறு செய்யவில்லை. சிறசால போட்டா அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க, கர்த்தரை துதித்து பாடினார்களாம். கட்டுகள் எல்லாம் கழின்று போயிற்றது. சிறசாலின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது என கண்பான தேவ ஜனவி. உனக்கு சிறசாலை போல வாழ்க்கையா? உனக்கு போராட்டமா? நீ மௌனமாயிருந்தால் அவைகளில் இருந்து விடுவிக்க முடியாது. நீ தேவனை துதித்து பார், மேன்மை படித்து பார், மகிமை படித்து பார். கர்த்தரு நீ கட்டுகளிலிருந்து விடுவிக்க வல்லவர். சிறசாலின் அஸ்திபாரம் அவிதமாக அசைக்கப்பட்டு கதவுகள் திறந்துண்டது. அவிதமாக சிறசாலின் அதிகாரிகள் தங்களை உருவே கொத்து குத்தி கொள்ள பார்த்தார்கள். என கண்பான தேவ ஜனமே, எத்தனை அடைக்கப்பட்ட பயங்கரமான சீல் வைக்கப்பட்டிருக்கிற சிறசாலை எப்படிங்க ஓபன் பண்ண முடியும்? என் தேவனால எல்லாம் முடியும். ஆலேலூயா. உன்னுடைய பிரச்சனைகளை போக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால முடியும். உன் போராட்டங்களை போக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால முடியும். ஏதோ தீராது என்று நினைக்கிற தீர்க்க வைக்கிற தேவன், ஏதோ ஆகாது என்று நினைக்கிற அது ஆகும்படியாய் செய்கிற தேவன், ஒன்று முடியாது என்று சொல்லி நினைக்கிறாயா அது முடித்தே தீர்க்கிற தேவன். ஆலேலூயா. காரணம், நீ அவரை துதி, உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்ப வேண்டும் சொன்னார். வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பவுலு சீலாவை பிரச்சனை பெருசா நினைக்கல, போராட்டம் பெருசா நினைக்கல, இக்கட்ட பெருசா நினைக்கல, துதித்தார்கள், பாடினார்கள், கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுவித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆம். என கண்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு ஜெபிப்பாயா? தேவன் துதித்து மகிமப்படுத்துவாயா? மூன்றாவதாக வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 39:20 23 இயேசுவின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலிலே வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறசாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறசாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறசாலுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. சிறசாலையிலே யோசேப்பை அடைத்தார்கள். சிறசால் யோசேப்பு கூட ஒரு பாவம் செய்யவில்லை. சொப்பனம் கண்டதை தவறாங்க. தேவனே அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். அங்கிருந்து பிடிக்கப்பட்டு விற்கப்பட்டு கொண்டு வந்து போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாய் விற்கப்பட்டார். அங்கே இருக்கும் பொழுது அங்கேயும் அவருக்கு நிம்மதி இல்லாமல் தன்னுடைய மனைவி நிமித்தம் பயங்கரமான போராட்டங்கள். இன்றைக்கு வாலிப சமுதாயத்திலே பாவம் சுற்றி கொண்டிருக்கிறது. பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு அடிமைகளார்கள். பாவத்திலே முடிக கொண்டிருக்கிறார்கள். பாவம் தன்னை தேடிக்கொண்டு வந்தாலும் அவிதமாக பாவம் தங்களை தேடுவதில்லை. தங்கள் ஒருவேளை தேடிக்கொண்டு வந்தாலும் அந்த பாவத்திலே முழுக இந்த வாலிபன் எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த வாலிப மகள் பாவம் தேடி கொண்டு வந்தால் பாவத்தை உதறிவிட்டு தள்ளிவிட்டு ஓடின ஒரு அருமையான வாலிபன். ஆனால் என கண்பான தேவ ஜனமே, அப்பேற்பட்ட எந்த பாவம் அறியாத யோசேப்புக்கு சிறசாலை. ஆனாலும் தேவன் சிறசாலின் அதிகாரின் கலந்து கிருபை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவருங்க. அவரை மாறாதவர். காரணம், யோசேப்பு உண்மையுள்ள மனுஷனாய் காணப்பட்டார், உத்தமமான மனுஷனாய் காணப்பட்டார், பாவத்தை தள்ளிவிடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார், தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டார், தேவனுக்கு பயந்தார், தேவனை காண்கிறார் என்று ஒரு பயம் இருந்த மனுஷனே சிறசாலின் அதிகாரியின் கண்டிருந்து கிருபை கிடைக்க முடியாது செய்தார். ஹல்லேலூயா. என கண்பான தேவ ஜனமே, தேவன் என்னை காண்கிறார் என்ற பயம் உன் வாழ்க்கையில் உண்டா? தேவன் என்னை காண்கிறார் என்ற உணர்வு உன் வாழ்க்கையிலே உண்டா? எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு பாவ சிற்றின்பத்திலே முழுகிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிப செல்வங்கள் பாவத்தின் சிற்றின்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, பாவம் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி நீ கர்த்தருக்கு பயந்து பார். கர்த்தருனை விடுவிக்க வல்லவர், உனக்கு வந்த இக்கட்டிலிருந்து உன்னை காக்க வல்லவர். யோசேப்புக்கோ சிறசாலின் அதிகாரன் கண்டது கிருபை கிடைத்ததுங்க. யோசேப்பு இக்கட்டிலிருந்து காக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான். அவன் செபித்தான், அவன் தேவனை நோக்கி பார்த்தான், தேவனுக்கு பயந்ததனாலே உயர்வான ஸ்தானத்தை அடைந்தான். என கண்பான தேவ ஜனமே, சிறசாலின் தலைவன் சிறசாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்தான். அங்கே அவர் செய்கிறது எல்லாவற்றையும் யோசேப்பை சேவித்தான்.
கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறசால தலைவன் விசாரிக்கவில்லை. ஏனென்ற அவன் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறபடியால் யோசேப்பு அபிதமாக தேவன் அங்கே உயர்த்தினார். சிறசாலன் அதிகாரம் அவனை ஒன்றும் கேட்கவில்லையாம். என அன்பான தேவஜன், எத்தனை கிருபை, எத்தனை கிருபை, எத்தனை பாக்கியம். என அன்பான தேவஜனமே, தேவன் உயர்வான காரியங்களிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவா. ஒரு யோசேப்பே மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற உன்னை தேவன் உயர்த்துவார். அலுவலகத்தில் உன்னை உயர்த்துவார், உன் சமுதாயத்தில் உன்னை உயர்த்துவார். ஆனால் உனக்கு தேவ பயம் இருக்கும் பொழுதே கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தை வைப்பார். ஆதியாகமம் 41:40-42. நீ என் அரண்மனைக்கு அதிபதியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றா. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோந்திரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சற்பாணி அவன் கைத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவன் ஏற்றி தொண்டுவிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார். அல்லேலூயா. ஒரு யோசேப்பை அவன் சிறசாலையில போட்டான் என்று பயப்படவில்லை. அவன் கர்த்தருக்கு பயந்தவன், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்ததபடியால் அவனை இரண்டாம் ரதத்தின் மேல் பாரோ ஏற்றுகிறது பார்க்கிறோம். தொண்டை விட்டு படியுங்கள், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக யோசேப்பை அதிகாரி பாரோன் உயர்த்தினதாக பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு அவிதமாக நெருக்கம் வரும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, இக்கட்டு வரும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நீதிமான் இக்கட்டிலிருந்து காக்கப்படுகிறான். இந்த நீதிமானை பார்த்தீங்களா, எவ்வளோ உயர்வான ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட பொறுமையாயிருந்து முதல் ஒரு நீதிமானை பார்த்தோம், தானியேல். அவன் ஜெபிக்கிற ஜெப வீரர், அவன் அதனால காக்கப்பட்டு அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான். இரண்டாவதாக பார்க்கிறோம், அன்பான தேவப்பிள்ளை, பவுலும் சீலாவோ உண்மையாகவே சிறசால அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு நாளும் மௌனமாக இருக்கவில்லை, இந்த சிறசால வாழ்க்கையை நினைக்கவில்லை. அங்கேயும் தேவனை துதித்து பாடியதனரை தன்னுடைய அநேக ஜனங்கள் கண்டு அவிதமாக ஆச்சரியப்படத்தக்கதாக சிறசாலின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டதோ எல்லா கட்டுகளும் கவிந்து அவர்கள் வெளியே வருவதாக வேதம் சொல்கிறது. எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அற்புதம். மூன்றாவதாக பார்க்கிறோம் யோசேப்பை குறித்து. யோசேப்பு அவிதமாக அண்ணா எல்லா சகோதரர்களாலே ஒதுக்கப்பட்ட ஒரு யோசிப்பு, தள்ளப்பட்ட ஒரு யோசிப்பு. ஐயோ, எத்தனை வேதனையோடு இருந்திருப்பான் யோசேப்பு. ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து மேன்மைப்படுத்தினாருங்க எகிப்து தேசமேங்க. ஆம், என அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கேட்ட வார்த்தை உன் வாழ்க்கையிலே அவிதமாக ஒருவேளை அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நீ தேவ சமூகத்தினை காத்திரு. கர்த்தர் நீதிமானே காக்கப்படுகிற, அல்லேலூயா. நீதிமான் காக்கப்படுகிற, ஒரு போதும் அவன் கைவிடப்பட மாட்டான். செபிப்போமா. நீ ஒருவேளை வேதனைப்படுகிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, ஆண்டவர் உன்னை காக்க வல்லவர், தேவன் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறபடியா கண்களை முடிஞ்சு நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாப்பா, நீதிமான்கள் ஒவ்வொருவரும் உள் ஆண்டவரே தத்தளிக்கிற வாழ்க்கை, கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கை, ஆண்டவரே ஸ்தோத்திர பிரச்சனையோடு இருந்த வாழ்க்கையோடு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தாள் இந்த நாளில் உடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் காக்கப்படுகிறான், ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கப்படட்டும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த மூன்று ஆண்டவர் பக்தர்களைப் போல என்னுடைய வாழ்க்கையினங்கள் அமைந்து கொண்டு மேலான ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காக்கப்பட கர்த்தர்களுடைய வாழ்க்கையில கிருபை பொழிந்தருளும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.